சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தால் எந்த பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லக்ன ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு லக்னத்திற்கு மாறுபட்ட பலனை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு புதன் தீமையை செய்கிறார் அப்படின்னா, ரிஷப லக்னத்திற்கு அதே புதன் நன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்வார். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதி. ஸோ அந்த செவ்வாய்க்கு பகை கிரகம்தான் புதன். அதுவும் இல்லாமல் ஸோ 3-6 அதிபதியாக வரக்கூடியவர் தான் இந்த புதன் மேஷ லக்னத்திற்கு. ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புதனே பார்த்திங்கன்னா தனாதிபதியாகவும் வருவார், அதே மாதிரி பஞ்சமாதிபதியாகவும் வருவார். ஒரு பொருளாதார உயர்வை கொடுக்கறதும் புதனாக தான் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வழியில் வளர்ச்சியை கொடுக்கறது, இவர்களுடைய பூர்வ புண்ணியங்கள், இவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களின் கணக்குப்படி இவர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள், இது எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்றது புதன் தான். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போது ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த 9 கிரகங்களும் அப்படின்றது ஒரே பலனை செஞ்சிருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ மாறுபட்ட பலன்களை செய்யக்கூடியவர்கள் தான் நவகிரகங்கள். இன்னைக்கு மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் 12 பாவகங்களில் எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மேஷ லக்னம் அப்படின்றது காலச்சக்கரத்திற்கு முதலாவதாக வரக்கூடிய வீடு. இதனுடைய அதிபதியானவர் செவ்வாய். செவ்வாய் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கவே போகிறோம். அதாவது இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேஷ ராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்து ஒன்றும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் மட்டும் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மேஷ ராசியாகவும் இருந்து மேஷ லக்னமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த பதிவை பார்க்கலாம். ராசியை விட பார்த்திங்கன்னா லக்னம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராசி அப்படின்றது 20% பலன்களை நமக்கு கோச்சார அடிப்படையில் கொடுக்குது அப்படின்னா, நம்முடைய லக்ன ரீதியாக தான் 70% பலன்கள் அப்படின்றது வந்து நடைபெறும். ஸோ அப்போது மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் லக்னாதிபதியாக வருவார். அதே மாதிரி 8 இடத்திற்கு அதிபதி, 8 பாவத்திற்கு அதிபதியும் இந்த செவ்வாய் தான். அப்போ மேஷ லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகவும் செவ்வாய் தான் வருவார், லக்னாதிபதியாகவும் செவ்வாய் தான் வருவார். இந்த லக்னாதிபதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர், அதாவது உங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் இந்த லக்னாதிபதி. செவ்வாய் இந்த 12 பாவகங்களில் எங்கே போய் அமர்ந்திருக்கின்றாரோ, எந்த கிரகங்களின் தொடர்பை பெறுகின்றாரோ, எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ, அதனை பொறுத்தே உங்களுடைய குணம் அப்படின்றது அமையும், சரிங்களா? அதே மாதிரி 8 அதிபதியாகவும் வர்றதுனால உங்களுடைய ஆயுள் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள், ரகசியம், ஸோ இது எல்லாமே இந்த செவ்வாயை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அமையும். செவ்வாய்க்கு ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ வீடு ஆட்சி வீடு, அதே மாதிரி விருச்சிக வீடும் வந்து செவ்வாய்க்கு ஆட்சி வீடு. மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுவார், கடக வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெறுவார். செவ்வாய் வந்து மேஷத்தில் ஆட்சி பலம் அடைகிறதுனால, இது வந்து முதல் கேந்திரமாக இருக்கிறதுனால செவ்வாய் ருசக யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தையும் தருவார். ருசக யோகம் நல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த மனிதன் அந்த செவ்வாய் திசை நடக்கக்குள்ள, ஸோ அந்த மனிதன் வந்து நல்ல ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பை பெற்றவராக இருக்கிறது. நிறைய சொத்து சேர்க்கை, அதாவது நிலபுலன் சேர்க்கை, நிறைய வீடு வசதிகள் இருக்கிறது, வாகன வசதிகள் இருக்கிறது, நிறைய தொழிற்சாலைகளை நிறுவி நடத்தக்கூடிய விஷயங்கள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறது, போலீஸ் இராணுவ துறைகள், தொழிற்சாலைகளை வைத்து நடத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செவ்வாய் இந்த கேந்திரத்தில் வலுப்பெறக்குள்ள அமைத்து தருவார். 1 பாவகத்தில் மேஷ வீட்டில் செவ்வாய் இருக்கக்குள்ள, அதுவும் பார்த்திங்கன்னா இதில் அஸ்வினி நட்சத்திரத்தின் 1 டிகிரியிலிருந்து 13 வரைக்கும் செவ்வாய் மிக பலமாக வேலை செய்வார். அப்போ இந்த டிகிரிக்குள்ளே செவ்வாய் இருக்கக்குள்ளே ஸோ அற்புதமாக இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து வேலை செய்யும். ஸோ அப்படியே வந்தோம்னா இவர் 8 அதிபதியும் கூட இல்லையா, ஸோ அதனால் செவ்வாயுடைய இயல்பான குணங்களும் வெளிப்படும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிரகம்தான் இந்த செவ்வாய், அதாவது போர் குணம் அப்படின்றது செவ்வாய்
வழுத்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் யாருக்கெல்லாம் வழுத்திருக்கோ நிச்சயமாக அவர்கள்கிட்ட வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும், எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சல் இருக்கும், அதிகப்படியான தைரியம், அதே மாதிரி நல்ல உடல் வலு மிக்கவர்களாக இருப்பார்கள். எவ்வளோ வெயிட்னாலும் தூக்கிடுவாங்க. அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கும். உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேஷ லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ளே அதிகப்படியான கோபம் வரும், முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும். ஸோ எதையுமே வந்து நிதானித்து செய்யக்கூடிய தன்மை இங்கே இந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி நிறையா ரகசியங்களை மனசுக்குள்ளே புதைத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆயுள் பலம் அப்படின்றது இவங்களுக்கு தீர்க்கமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 8 அதிபதியாகவும் செவ்வாய் வரதுனால ஆயுள் பலம் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இவங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு குருவினுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய இணைவோ வந்து அந்த செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணலாம். சுப கிரகங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, மற்றபடி தனித்த செவ்வாய் அப்படின்றவரும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை தான் தருவார். அதை 2 ரிஷப வீட்டில் மேஷ லக்னத்திற்கு 2 செவ்வாய் இருக்கக்குள்ள, அப்போ இந்த 2 செவ்வாயினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே செவ்வாய் வந்து இந்த 2 இருக்கக்குள்ள கொஞ்சம் தடித்த வார்த்தைகளாக பேசக்கூடிய விஷயம் இருக்கும். நான் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எடுத்த வரைக்கும் கடுமையான வார்த்தைகள் தான். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்குள்ள பொருள் விரயங்களை அதிகமாக செய்கிறது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சே நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அதிகப்படியான செலவுகள் இருக்கும். மற்றவர்கள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உடனே செய்து தந்துடுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் நஷ்டம் அந்த இடத்துல ஏற்படும். அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இருக்கும். இதே 2 8 இடத்தையும் செவ்வாய் தொடர்பு கொள்கிறதுனால அதாவது ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து செவ்வாய் உறுதுணையாக இருப்பார். அதாவது ஆயுள் அப்படின்றது நீடித்த ஆயுளாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ 3 செவ்வாய் இருக்குள்ள மேஷ லக்னத்திற்கு 3 செவ்வாய் இருக்குள்ள 3 அப்படின்றது இந்த இடத்துல பகை வீடாக வரும். புதனுடைய வீடு, அதே மாதிரி மிதுன வீடு. இந்த 3 செவ்வாய் இருக்கக்குள்ள அதிகப்படியான துணிச்சல் தைரியம் இருக்கும். செவ்வாய்னா இயற்கையாகவே தைரியம் துணிச்சல் இருக்கக்கூடிய நபர் தான். அப்போ 3 இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல தைரியமாக இருப்பாங்க, நல்ல வீரியமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் உயர்வடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது பகை வீடாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இவங்க. மேஷ லக்னத்திற்கு 3 செவ்வாய் நிற்கக்குள்ள அப்போ கடுமையான முயற்சிகளால் தான் இந்த ஜாதகர் வெற்றி அடையக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து 4 12 இடமாக வர்றதுனால சொத்து சார்ந்த விஷயங்களை இழப்பு ஏற்படக்கூடியது இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க ரொம்ப கடினமான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றத்தில் மிகப்பெரிய தடையை செவ்வாய் ஏற்படுத்தும். ஏன்னா இது பகை கிரகத்தின் வீடாக இருக்கிறதுனால கடுமையான முயற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்திற்கு 4 கடக வீட்டில் செவ்வாய் இருக்கக்குள்ள, கடக வீடு அப்படின்றது செவ்வாய்க்கு நீச்சம் தரக்கூடிய வீடு. இதில் செவ்வாய் வர்க்கோத்தமம் ஆகிட்டால் பிரச்சனை இல்லை. வர்க்கோத்தமம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராசி கட்டத்துலேயும் செவ்வாய் கடக வீட்டில் இருந்து நவாம்ச கட்டத்துலேயும் செவ்வாய் கடக வீட்டில் இருக்கக்குள்ள வர்க்கோத்தம பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடைவார். ஸோ அப்படி செவ்வாய் வர்க்கோத்தமமாக இருக்கக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாயார் வழி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொத்து நிறைய சொத்து சேர்க்கிறது, நிறைய நிலபுலன்கள் சேர்க்கிறது, தாயாரால் உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி அல்லாது கடக வீடு அப்படின்றது நீச்சஸ்தானம், வர்க்கோத்தமம் அடையாமல் நீச்ச அப்படின்ற விஷயத்தை செவ்வாய் பெற்றிருக்கக்குள்ள இதில் வந்து ஆயுள் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் அடிக்கடி பாதிப்பை ஏற்படுத்துறது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது உடம்பில், உடல் வலு இழக்கிறது. ஏன்னா செவ்வாய் வந்து உடல் வலிமைக்கு காரகன். அப்போ தன்னுடைய வலிமைகளை இழக்கிறது, தேவையற்ற ஒரு நோய் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது, தாயாரோட கருத்து வேறுபாடுகள், சிலருக்கு வந்து தாயாருடைய அன்பு கிடைக்காமல் போகிறது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, சொத்துக்களில் விளங்கம் வர்றது, சொத்துக்கள் இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே
ராட்சசராய் கடக வீட்டில் இருக்கக்குள்ள இருக்கும். இது நான்காம் இடம் கேந்திரம் அப்படின்னாலுமே இது நீச்ச வீடாக போகிறதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் செவ்வாய். இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சிம்ம வீடு, சூரியனுடைய வீடு, அதாவது செவ்வாய்க்கு நட்பு வீடு. அப்போது இந்த ஐந்தாம் இடத்துல திரியோண ஸ்தானத்தில் அந்த லக்னாதிபதி இருக்கக்குள்ள நல்லா அற்புதமான விஷயங்களை தான் செய்வார். பொருள் சேர்க்கை இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வழியில் நல்ல புகழ் ஏற்படக்கூடியது, குழந்தைகள் வழியில் நல்ல பெயர் புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் செவ்வாய் ஒரு பாவக்கோள் அப்படின்றதுனால சில பணவிரயங்கள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்க தான் செய்யும். குருவினுடைய பார்வை பெற்றுவிட்டால் இந்த இடம் அப்படின்றது பூரணத்துவம் பெற்றுவிடும். குழந்தைகளால் நல்ல மனமகிழ்ச்சி, புகழ் இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது, பொருள் சேர்க்கை இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இந்த இடம் வெறும் செவ்வாயாக இருக்கக்குள்ள சில பணவிரயங்களை வந்து ஏற்படுத்துவார். பட் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பள்ளத்திலெல்லாம் தள்ளிவிடாது, ரொம்ப பெரிய கஷ்டத்தை எல்லாமே ஏற்படுத்தாது. அதே மாதிரி வயிற்றில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்ற ஒரு வெப்ப கிரகம் அப்படின்றதுனால, இதுவும் வெப்ப வீடு அப்படின்றதுனால வயிறில் அஜீர்ண கோளாறு, அல்சர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது. ஆறாம் பாவம் அப்படின்றது இது புதனுடைய வீடு, அதுவும் இல்லாமல் கன்னி வீடு, பகைவருடைய வீடு. ஸோ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கக்குள்ள ருணரோக சத்ருஸ்தானம் இது. ஸோ கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை வந்து உருவாக்குவார். செவ்வாய் திசை வந்துருச்சு அப்படின்னா கடனில் பாடா படுத்திடுவார் அந்த ஜாதகரை. அதுவும் புதன் எல்லாம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா வலுக்க கடனை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படுத்த, அதாவது ஆயுள் விஷயத்துலேயும் பிரச்சனை, கண்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல யாருக்காவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு குரு சுக்கரனுடைய தொடர்பு இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. கடன் நோய் எதிரி இது சம்மந்தமான பிரச்சனைகளை அப்படியே இந்த சுபர்களுடைய சேர்க்கை அப்படின்றத அப்படியே சால்வ் பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு, இது வந்து துலாம் வீடு. ஸோ இது சுபகிரகத்தினுடைய வீடு அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் இது கலத்திரஸ்தானம். அப்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ஒருவேளை நீங்கள் பையனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மாமனார் வீட்டை சார்ந்து இருக்கிறது. மாமனார் வீட்டு செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அப்போது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மாமனார் தரப்புலேருந்து ஒரு பையனாக அவங்க வந்து உங்களை பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கும். வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியது. பெண்களும் பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டை சார்ந்து தான் இருப்பார்கள். ஏழாம் இடத்துல உங்களுடைய லக்னாதிபதி போய் விழுந்துட்டா. ஸோ அப்போது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போது செவ்வாயினுடைய சுய நட்சத்திரத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுன்றது சிறப்பு. அதே மாதிரி குருவினுடைய நட்சத்திரமான விசாகத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ள இன்னும் அதிசிறப்பு. ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாதகம் இல்லை. ஸோ மாமனார் வழியில் நிறைய புகழ் அடையக்கூடிய விஷயங்கள், ஸோ மாமனார் வகையில் நல்லா யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். பட் ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கரனுடைய வீடு. சுக்கரன் அப்படின்றவர் இரண்டு ஏழுக்கு அதிபதியாக இருந்து ஒருவேளை இந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறது அப்படின்றது சில கண்டத்தையும் ஏற்படுத்தும். ஏழாம் இடத்துல மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் சுக்கரன் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறதோ, ஸோ அவங்க வந்து செவ்வாய் திசை காலகட்டங்களையும் சுக்கரன் திசை காலகட்டங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டாக உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது அப்படின்றது முக்கியம். ஃபாஸ்ட் டிரைவிங் எல்லாம் போகக்கூடாது. அதிவேகமாக வண்டி ஓட்டக்கூடிய விஷயம், அதே மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அவசியமாக இருக்கும். என்னதான் செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக விருச்சக வீடு இருந்தாலும், ஸோ இந்த எட்டாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ள அட்டமாதிபத்திய தோஷத்தை கண்டிப்பாக செய்வார் செவ்வாய். அப்போது அடிக்கடி உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய விஷயங்கள். இல்லை வெளிநாடு போயிட்டால் பிரச்சனை இல்லை, இல்லை சுபகிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் சில கண்டங்கள், சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வழக்குகளை அனுபவிக்கக்கூடியது, சொத்து ரீதியாக தகராறுகளை ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். எட்டாம் இடத்துல செவ்வாய் நிற்குது அப்படின்னா மேஷ லக்னத்தவர்கள் நீங்கள் அந்த திசா காலங்களை செக் பண்ணிங்கன்னா தெரியும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமான தனுசு வீட்டில் செவ்வாய் இருக்கக்குள்ள. இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். ஸோ இந்த இடத்துல லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியுமாகி செவ்வாய் இருக்கிறதுனால குருவினுடைய வீடு தான். பட் இருந்தாலும் எட்டாம் அதிபதியாகி இந்த இடத்துல இருக்கிறதுனால
ஸோ இந்த குழந்தை பிறந்த உடனே பெற்றோர்களுக்கு சில சறுக்கல்கள் அப்படின்ற விஷயம் இருக்கும். பெற்றவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சில வகையில் வந்து பொருளாதாரத்தில் தாழ்வு ஏற்படுறது, ஸோ பொருளாதார நிலையில் ஒரு சரிவு ஏற்படக்கூடிய விஷயங்கள், பெற்றோருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது, உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் மேலே நல்ல ஒரு அன்பு உடையவராக இருப்பார், நல்ல பொருள் சேர்க்கக்கூடிய திறன் அப்படின்றதும் இருக்கும் இவருக்கு. இதில் குருவினுடைய சேர்க்கை அல்லது பார்வை பெற்றுவிட்டால் இந்த தன்மை அப்படின்றது இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்ல வாழ்க்கையில் விரைவாக உயர்ந்துவிடக்கூடிய விஷயம் இருக்கும், வெளிநாடு சென்று பொருளீட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 இடத்தில் மகர வீட்டில் வலுப்பெறக்கூடிய செவ்வாய். இந்த 10 வீட்டில் செவ்வாய் உச்சபலம் என்ற வலுவை பெறுவார். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சனி பகவானுடைய வீடு. செவ்வாய்க்கு பகை கிரகமான சனி பகவானுடைய வீட்டில் செவ்வாய் போய் உச்சம் பெறது அப்படின்றது சில வகையில் உயர்வை கொடுத்தாலும் ஆனால் நிறைய போராட்டகரமான விஷயங்களை இந்த இடத்துல சந்திக்க வச்சிடும். ஸோ இந்த இடத்துல செவ்வாய் இருக்க குலம் மிக அளப்பரிய ஒரு தொழில் வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வரக்கூடிய விஷயம் செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் இருக்குது. பட் ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல புகழ் கௌரவம் இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கக்குள்ளே 8 அதிபதியாகவும் செவ்வாயே வர்றதுனால சில அவமானங்கள் சில அவப்பெயர்களும் இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியான மூர்க்க குணம் கோபம் அப்படி ஸோ அதிகப்படியான மூர்க்க குணம் கோபம் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் இவருக்கு. தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தொழில் போட்டிகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் எதிரியை பலமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நபராக மகர வீட்டில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அது பகை கிரகமான சனியினுடைய வீடு அப்படின்றதுனால எப்பயுமே ஒரு போராட்டத்தினோடே இவங்க தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதிகப்படியான போராட்டத்திற்கு பின்பு தொழிலில் அளப்பரிய ஒரு வெற்றியை பெறக்கூடியவர்கள் தான் இவர்கள். அதே மாதிரி எதிரிகளை வந்து ஓடவிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எதிரியினுடைய வீட்லேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துலேயே உச்சமாகிற செவ்வாய்க்கு எவ்வளோ துணிச்சல் வேணும். அப்போது ஸோ எதிரிகள் எவ்வளோ தொழிலில் போட்டியாக இருந்தாலுமே எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய நபர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து செவ்வாய் 11 வீடான கும்ப வீட்டில் இருக்கக்குள்ள இந்த கும்ப வீடு அப்படின்றது பார்த்தோம்னா செவ்வாய்க்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடியது, வெற்றி அடையக்கூடியது. இதில் வெற்றி லாபம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே செவ்வாய் கொடுத்துருவார். கும்பம் அப்படின்றது சனி பகவானுடைய வீடு தான். அதுவும் இல்லாமல் 4 இடத்திற்கு 8 ஆதிபத்தியத்தையும் இந்த 11 இடம் அப்படின்றது பெறதுனால ஸோ தாயாருக்கும் இவருக்குமான ஒரு விரிசல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர்களுடனான உறவு அந்தளவுக்கு நீடிக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்களுடைய இழப்பு இருக்கும், சிலருக்கு மூத்த சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க, இன்னும் சிலருக்கு இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 12 பாவகத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ள மேஷ லக்னத்திற்கு 12 பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா விரயஸ்தானம். அப்போது லக்னாதிபதியே அங்கே விரயமாக இருக்கிறது அப்படின்றது அந்தளவுக்கு சிறப்பான விஷயம் கிடையாது. எப்பயுமே ஒரு போராட்டகரமான வாழ்க்கை இருக்கும், தனக்காக வாழ முடியாது, பிறருக்காக வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கும். ஒருவேளை இந்த ஜாதகர் வெளிநாடோ வெளியூரோ சென்று பிழைப்பு நடத்தக்குள்ள போராடி கடினமான முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் தூக்கத்தில் அடிக்கடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எப்பயுமே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இவங்க வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8 இடத்தில் செவ்வாய்.